ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Step into the party and jive. Watch him make it, break it down, the music will just ooze. What you wanna do, baby? It's on you, baby. Trying to walk around, man, who the hell are you? நெஞ்சுக்குள்ளே சீரகடிக்கும் கண்விழிச்சு பார்க்கும் போது கனவு இல்ல பூமி மேல சொர்க்கம் கண்ணில் தெரிகிறதே என்னில் தீர வண்ண பூக்கை சேர்கிறதே போனில் பேசி பழகி பார்ப்போமா அழகாயிருந்தா நேரில் வந்தா சந்தோஷமாவோமா நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே சீரகடிக்கும் கண் விழிச்சு பார்க்கும் போது கனவு இல்ல மவுசின் கிளிக்கில் உலகம் மாறும் மதிர்வுகளே கண்ணாடி சுவரெல்லாம் சீரகாலுடை போம் ஒவ்வொரு பூவாய் முகர்ந்து ஒரு பூந்தோட்டம் வாங்கிடவே ராவும் பகலும் தீரா காதல் தாகம் தூரவென் மாளிகையில் அழகோடும் தாரைகளே அருகே என்னை அணைப்பாயோ காதல் தான் கொடுப்பாயோ கூடி பறந்திட உன்னில் கலந்திட ஒன்றாய் நெருங்கிட ஏறாதோ தாகம் மோகம் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே சீரகடிக்கும் கண் வீழ்ச்சி பார்க்கும் போது கனவு இல்ல பூமி மேல சொர்க்கம் கண்ணில் தெரிகிறதே என்னில் தீர வண்ண பூக்கை சேர்கிறதே அது போல் பொன்வானம் மீனெல்லாம் ஒரு கை தூரம் ஒவ்வொரு அலையும் தழுவ கடலோரங்கள் வாங்கிடலாம் இரவும் பகலும் எல்லாம் நானும் நீயும் சேர்ந்து அறியாத மாளிகையில் அலையும் பெண் குருவிகளே என் காதில் கூவிடுங்கள் அடையாளம் காட்டிடுங்கள் என்றும் கொளித்திட எல்லாம் மறந்திட பறந்திட ஏறாதோதா மோகம் அது நேத்து வந்த பேஷண்டோட. ஹாய் அருண். ஹாய். ஹாய் அருண். நீ மறுபடியும் வண்டியை மாத்திட்டியா? 39991. நைஸ் நம்பர். ஹே, யூ ஆர் பிட் லேட். B27ல யுரேனியம் பேஷண்ட்க்கு இன்டர்னல் கவரேஜ் இருக்கு. பிபியும் பல்ஸும் மானிட்டர் பண்ண சொல்லி சாந்தி சிஸ்டர் கிட்ட சொல்லிருக்கேன். கீப் an eye on him, okay? Yeah, sure. Okay. Good night. Good night. Bye, good night. Take care. Nissan. டாக்டர், சூப்பர் வண்டி இல்ல? சும்மா பந்தா கட்டிறதுக்கு வேற என்ன? புது பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி டாக்டரோட டிக்னிட்டிவே குறைச்சிடுறாங்க. இவனை பார்த்தா யாராவது டாக்டர்னு சொல்லுவாங்களா என்ன? பார்த்த உடனே எதுக்கு சொல்லணும்? கோட்டு அப்புறம் நீங்க டை வேற போட்டுருக்கீங்க. உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதா? லுக்கும் டாக்டர் மாதிரி கிடையாது, அவனோட நடவடிக்கை சுத்தமா டாக்டர் மாதிரி இல்ல. நியூ ஜெனரேஷன்ல அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்படியே விடுங்க. ஆமாமா, உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவன் இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். ஹாய் டாக். ஹாய். ஏய் இருங்க இருங்க. ஓ காஷ். நிறுத்த மாட்டீங்களா? சாரி டாக்டர், ஐ அம் லிட்டில் லேட். ஆர் யூ ஓகே? ஓகே. வாட் ஃப்ளோ? ஆறு. நீங்க புதுசா? எஸ் டாக்டர். என்ன டிபார்ட்மெண்ட்? ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ஓ, நான் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் தான். ஓ, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? யா. நீங்க? தமிழ்நாடு, மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓ, நைஸ். டாக்டர், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தாராளமா, நிறைய தமிழ் மூவிஸ் பார்த்திருக்கேன். இந்த இங்கிலீஷ் எனக்கு சரியா வராது. டியூட்டி டைம்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? யா, ஷூர். Can you please check? Good evening, doctor. Good evening. Good evening. Good evening, doctor. How about you, Mr. George? I'm fine, with my own wine in my hand. Oh no, you're going to be all right. Well, you know, Doc, I was running around all my life to build an empire, and I did it. But company is one of the largest in the Middle East. But in the end, this is my final asset. Come on, George, keep up the fire. كيف صحتك اليوم؟ الحمد لله. شو أخبارك؟ والله بالليل واجد وجع دكتورة. هذا يعني كدري هذا. إن شاء الله. شكرا. شكرا. Are you new here? Yes, madam. Listen, in the coming week you'll be assigned to in general surgery and post-operative care unit. And Dr. Arun will explain all the tasks for you. If you feel that you need any more support, you can always approach me. And good luck. Thank you, madam. Good night. Good night. ஐயோ, இவங்க டாக்டரா இல்ல மவுண்ட் பேட்டன் கிராண்ட் டாட்டரா? என்ன இங்கிலீஷ் ஒண்ணுமே புரியல. டோன்ட் வரி, நான் உங்களுக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறேன். அவங்க சொன்னது உங்க டியூட்டியை பத்தி தான். இது தமிழா இல்ல செந்தமிழா? தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. உங்க தமிழை நான் டெஸ்ட் பண்றேன். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தாராளமா கேளு. எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? என்ன? எறும்புல எறும்பு ஆண்ட் ஆண்ட். அதோட வாயை விட சின்னது, அது என்னது? அது எறும்பு வாயை விட சின்னது. எறும்பு வாயை விட. என்னாச்சு டாக்டர்? ஆ, சாந்தி சிஸ்டர், இந்த எறும்பு இருக்குல்ல, எறும்பு அதோட வாயை விட சின்னதா இருக்குமே, அது என்னது? டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? கடவுளே. டேய் சின்ன ராஜா சார், இங்க வா. நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? கேளுங்க சார். எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? எனக்கு தெரியாது சார். திங்க் பண்ணி சொல்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். எனக்கு தெரியல சார். ஐயா, சின்ன விஷயம் தான் டாக்டர். இன்னைக்கு பூரா யோசிச்சுட்டு நாளைக்கு சொன்னா போதும். வரட்டுமா? வரட்டுமா? எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? பாரு டாக்டர், எப்படி இருக்கேன் லுக்கு. மாமனார் கத்தார்ல இருந்து வராரு. அந்த ஆளுக்கு இந்த ட்ரெஸ் கோடு நோய் கொஞ்சம் இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல ஒரு கார்ப்பரேட் லுக்கு மாதிரியே இருக்கு. ஆ, அது போதும். அந்த ஆளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அவ்வளோதான் அறிவு. ஓ, Ardi Chaturvedin, Ilimarai, Amelia. என்னால முடியல நான் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஏய் அது முடியாது. உனக்கு வரதஸ்னே போர்ஸ் கழிப்பாளர்க்க ஃப்ளாட் கிடைக்க, ஓம் பொண்டாடி டெலிவரி போவே, அப்புறம் என்ன மாதிரி ஒரு டீசன்ட்டான பையன் ரூம்மேட்டா கிடைக்க, நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிதாங்கனே கிஷோர். ஒருத்தனுடைய தலையெழுத்து. இதென்னாச்சு? என்னடா யாருக்குமே ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல. எனக்கு தெரியாம வேற ஏதா நடந்துக்கிட்டு இருக்கா? இவனுக்கு என்ன ஆச்சு? ஏதோ எங்கேயோ நடக்க போகுது. இங்க பாரு கிஷோர், இந்த எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது தெரியுமா? என்னது? நீ பிடிச்சிட்டு இருக்கிறது சிகரெட்டா இல்ல வேற ஏதாவதா? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. என்னடா சோ ஃபைனலி ஏதோ நல்ல விஷயம் வச்சிருக்கேன். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. ஒரு பச்சை மிளகாக்கு முல்லைப்பூ மாதிரி அழகான பொண்ணு, வெறும் எறும்புதான், ஆனா தொட்டா சுட்டுடும். குளோபல் லெவல்ல செக்ஸை ஹேண்டில் பண்றவனுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா என்ன? மொத்தத்துல பார்க்க போனா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னவோ ஆல் தி பெஸ்ட் மச்சான். நீயும் கூட கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறத பார்த்தாதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். போயிட்டு வரேன். சேஃப் இல்லை. Good morning, Lakshmi. Good morning, Doctor. Lakshmi, நேத்து நைட்ல எனக்கு தூக்கமே வரல. என்னாச்சு டாக்டர்? துபாயில மஸ்கிட்டோ இருக்கா? மஸ்கிட்டோ இல்ல லட்சுமி, எறும்பு. எங்க பார்த்தாலும் எறும்பு எறும்பு எறும்பு. ஓ அதுவா? பதில் கிடைச்சதா டாக்டர்? ஆக்சுவலி அது என்னது லட்சுமி? நீங்க தோத்துட்டீங்கல? தோத்துட்டேன். எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அதான் என்னது? அது தின்னது. எறும்பு வாயை விட சின்னது, அது தின்னது. புரிஞ்சுச்சா? ஓ தட்ஸ் a good one. ஓ நீ இந்த மாதிரி சின்ன கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்போ கொஞ்சம் பெரிய கேள்வியா கேக்கட்டுமா? ஷூர் லட்சுமி. மலையை விட உயரமானது எது? நான் முன்னாடி என் தோல்வி ஒத்துக்கிறேன். என்னது அது? மலையில வளர்ற மரம். மரம் மரம். I got something for you. கொஞ்சம் தமிழ் மூவிஸ்ல இருக்கு, உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இதெல்லாம் நான் பார்த்துட்டேனே டாக்டர். பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. வேணா டாக்டர், ஒவ்வொரு படத்தையும் 5-6 வாட்டி பார்த்திருக்கேன். லக்ஷ்மி, I love to watch Tamil films. அலைபாயுதே, மொழி, பருத்தி வீரன். வாவ் அதுதான் தமிழ். லட்சுமி ஒரு விஷயம் தெரியுமா? இங்க தமிழ் சினிமால ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீக் நம்ம படம் பார்க்கலாம். அப்படியா? பட் டாக்டர், ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட படத்துக்கு போனா படத்தை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. நான் தனியாவே போய்க்கிறேன், நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஹலோ டாக்டர், நான் சுகுமார் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போதான் வொர்க் முடிச்சிட்டு கிளம்ப போறேன். எல்லாரும் அவங்க கிளப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. பாய். ஓகே ஓகே நான் வந்துறேன். பை. ஹலோ டாக்டர் அருண் ஸ்பீக்கிங். அருண் தம்பி, நான் தான் வேணு பேசுகிறேன். உன்னை பற்றி எந்த தகவலும் இல்லையே. வேணுண்ணா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நேற்று ரூமில் பூர்ஸ் கலிஃபா பில்டிங்கை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை தூரத்தில் தான் பார்த்தோம். கிட்ட போய் பார்க்க யாராலையுமே முடியல. நீ அங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படின்னா நானே உங்களை நேரில் கொண்டு போய் காட்டுறான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்படுறவங்கல்ல 4 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் பில்டிங் கீழே தான் இருக்கேன். ஆமாம், நீ இப்போ எங்கே இருக்க? நீ செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொன்னால் நாங்கள் எல்லாரும் உள்ளே வந்துடுவோம். ஐயோ வேணுனா இப்போ நான் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். அட கடவுளே, அப்படினா நீ இப்ப இங்க இல்லையா? இல்லையே. நீங்க அப்புறம் கால் பண்ணிட்டு வரீங்களா? கடவுளே, அப்படினா உங்க அம்மா கொடுத்து விட்ட அதிரசம் ஊருகா இதெல்லாம் நான் என்ன பண்றது? அது வேணா எடுத்துக்கோங்க. வேணா ரூம்மேட்ஸ்க்கு கொடுங்க. அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஹாஸ்பிடல் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால தான். ம். சரி விடு. நீ ரொம்ப பிஸியா இருக்க. நாங்க அப்புறமா வந்து உன்னை பார்க்கறோம். ம். சரி. அடுத்த தடவை வரும்போது கால் பண்ணிட்டு வருவோம். ஆமா ஆமா. உள்ள போய் பார்க்கலாம்னு நினைச்சோம். மிஸ் ஆயிடுச்சு. Morning akka. Hi Maya. உன்னை பத்தி எந்த விஷயமும் தெரியல. காரணம் இல்லாம நீ வர மாட்டே. இப்ப என்ன விஷயம் சொல்லு. எந்த தேவையும் இல்ல, ரொம்ப போர் அடிச்சது. அதான் வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வந்துட்டேன். நைஸ். உன் பொட்டிக் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்னிஷிங் நடக்குது. லைசென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க அன்னைக்கு ரெஃபர் பண்ண லேடி ஸ்பான்சர் ரொம்பவே உதவியா இருக்காங்க. குட் மார்னிங் அக்கா. ஆ அருண் வா வா. ஹாய். This is Dr. Arun Kumar, my junior. இவங்க மாயா, என் கசினோட பொண்ணு. பேசிக்கா இவங்க UK தான். கரியரை பிரான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப துபாய். Oh, nice to meet you Maya. Are you doctor? No. I am a fashion designer. Oh, எனக்கு கூட சில டிசைன் dresses வேணும். அத நீங்க எனக்கு கடச்சிட்டீங்களே. டேய், இவள பர்சனல் ஆக்க ட்ரை பண்ணாத. பாரு, ஏற்கனவே எங்கேஜ்ட். பாரிஸ்ல இருக்கிற இவளோட ஃபியான்சி தீபா சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுவான். சே, அப்போ அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, ஹைட்டா இருக்க பேர பசங்க வேணும்னா ஹைட்டா இருக்க பொண்ண தான் கல்யாணம் பண்ணனும் அப்படினு. இந்த பிரான்ஸ்ல இருக்க ஆளுங்களை வச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வேணா உனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரேன். இவ ஆரம்பிக்க போற பொட்டிக்கு நீ சில கஸ்டமர்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்தனா அதுல ஹைட்டா இருக்கிற ஒரு பொண்ண நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன். அது போதும். நீங்க சொன்னா எல்லாமே சரியா தான் இருக்கும். So all the best Maya. Bye Akka. I'll see you soon. Bye. Hello. என்னாச்சா? டியூட்டி சமயத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்க நீ. போன் வரது காதுல கேக்கலையா? சாரி சிஸ்டர். 7B பேஷண்ட்க்கு மெடிசன் கொடுத்துட்டியா? எஸ் சிஸ்டர், கரெக்ட் டைம்ல கொடுத்தாச்சு. என்னாச்சுங்க? டியூட்டி சமயத்துல சாக்லேட் சாப்பிடுறாங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். விடுங்க சாந்தி, அவங்க ஒரு அப்பாவி. அந்த அளவுக்கு ஒன்னும் அப்பாவி எல்லாம் கிடையாது. அப்பாவி இல்ல. சாரி, இது லஞ்ச் டாக்டர். முடிக்கலாமா? finish your lunch. அந்த சிஸ்டருக்கு வெச்ச பேரு சாந்தியா, ஆனா சரியான பேரு சனியே. நான் கத்துக்கிட்டது சாந்தி சிஸ்டர் கொஞ்சம் ஈகோ பார்ட்டி. டாக்டர், ஒரு விதத்துல தலைமுடிக்கும் ஈகோக்கும் சம்பந்தம் இருக்கு தெரியுமா? அது என்ன சம்பந்தம்? திருப்பதி, பழனி இந்த மாதிரி கோவில் எல்லாம் தலைமுடி எதுக்கு காணிக்க கொடுக்கறாங்க? தலை மொட்டை அடிக்கிறது அது ஒரு நம்பிக்கை. அதுல என்ன இருக்கு? தலைமுடி ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, ஈகோவும் அப்படிதான். ரெண்டையும் இறக்கி வச்சிட்டீங்கன்னா தலையில பாரமே இருக்காது. வாவ், உனக்கு தெரியும் இந்த பிலாசபி? அது எங்க பெரியப்பா சொன்னது. ஒன்னு பாத்தீங்களா டாக்டர், உங்களுக்கு முடி மாதிரி தான் ஈகோ, ரெண்டுமே கம்மியா இருக்கு. அம்மா தாயே, நீ லக்ஷ்மி இல்லம்மா, சரஸ்வதி. ஹலோ. ஆமாண்டி, இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மகாராணி. ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, திரும்பவும் கூப்பிட்றாத. ஆமாம், காசு என்னாச்சு? ஸ்ரீதேவி பேரை வச்சுக்கிட்டு மூதேவி மாதிரி நடக்காத. என்ன, காசு அனுப்புறதுக்கு வழியை பாருடி. ஏமா அது என்னடி இழுக்கிற? இல்லம்மா. அங்க என்னாச்சு உனக்கு? நம்ம துபாயில தான் இருக்கோம், ஒட்டக மாதிரி சுத்திக்கிட்டு தெரியலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. சொல்லிவிட்டேன். இங்க பாரு, சேலைய வாங்குவோம், செல்போனை மாத்துவோம், பீஸா கீசா எல்லாம் சாப்பிட்டுட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் கர்மாந்திரம் ஆக்கிறாத. இங்க ஆஸ்பத்திரிய கட்டணும், பணத்தை அனுப்புற வழிய பாரு, இல்லைன்னா நான் நாண்டுகிட்டு தான் சாகணும். சொல்லிவிட்டேன். அம்மா நான் இங்க. அம்மா, எனி ப்ராப்ளம்? இது என் பர்சனல் மேட்டர், அதையும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் டாக்டர். சாரி, ஐ வாஸ் சாரி. I'm sorry. It's okay. ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல டாக்டர். அவ்ளோ பர்சனல்னா சொல்ல வேண்டாம். அம்மா தான் பேசினாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனப்போ எங்க ஊர்ல ட்ரீட்மென்ட் ஃபெசிலிட்டி இல்லாம அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால எப்படியாவது என்ன ஒரு டாக்டராக்கி என் கிராமத்துல ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும்ங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் தான் டேலி ஆகாதாமே, அதனால டாக்டர் ஆக முடியாம நர்ஸ் ஆயிட்டேன். கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு தான் நான் துபாய்க்கு வந்தேன். அதனால அம்மா போன்ல காசு காசுன்னு படுத்துவாங்க. சரி, அது இருக்கட்டும் டாக்டர், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அது உன் கண்ணை பார்த்ததும் கண்ணுக்குள்ள 1000 வாட்ஸ் மின்சார பாஞ்சு உடம்பு பூரா பல்ப் எரிஞ்சிருக்குமே, அப்ப கரண்டே கட் ஆயிருக்காதே. கிட்டத்தட்ட அப்படிதான். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹாஸ்பிட்டல்ல ஒரு யங் நர்ஸை பார்த்தா உங்கள மாதிரி ஸ்மார்ட் யங் டாக்டருக்கு வர டிசீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நோ லக்ஷ்மி, ஐ ரியலி ஃபீல் இட். ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைக்கும் எமோஷன்ஸ் உண்டு டாக்டர். ஆனா கண்ட்ரோல் போய் தப்பு நடந்துச்சுன்னா பொம்பளை தான் மாட்டுவா. ச்சே, what you talking? I'm really serious about you. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் சாதாரண ஒரு நர்ஸா இருக்கிற பொண்ணு உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா யோசிச்சு அதுக்கப்புறம் உங்க மனசுல ஏத்துனா போதும். சரி சரி, ஏடோ வந்துருச்சு, இப்ப இருக்குங்க. லக்ஷ்மி, நான் சொன்னதை 100 தடவை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதுதான் என் கேள்வி, நாளைக்கு பதில் சொன்னா போதும். அது வரைக்கும் வணக்கம். யோசிச்சிங்களா? 108 வாட்டி யோசிச்சிட்டேன். காதல் சொன்னேன், உன் கண்கள் பார்த்து சொன்னேன், கை கோர்த்து நாமும் செல்ல, கையில் விளையாடிட, காதில் கானம் பாடு. நெஞ்சம் தாவரே காதல் கூட்டறியே Oh shit. Bro. Yalla bro. And the Arabic Kadalorum. Hey, the anchor, yeah? Hey, God, sir, please, sir. Sir, the anchor, sir. Sir, please. Sir, that's this is your car? Yeah, Amma. Did you take loan from bank? Sir? Did you repay? No. So they are taking back. Sir, we are sorry. Please contact our bank's credit department. But sir, listen to me. Sir. உங்களுக்கு Kia, Lancer, Ares, Corolla, Tida, Nissan இதெல்லாம் 1500 dirhamsல கிடைக்கும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது பாய். வாங்க நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். இதுதான் உங்களோட வண்டி ஆடி டிடி முன்னாடி இருந்த வண்டியை விட இது உங்களுக்கு சூட்டா இருக்கும் பாய் காசு கொஞ்சம் அதிகம் இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் சரி இது ஓகே இத பாரு இவர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துறாரு கார்டு ஓகேவா ஓகேடா உங்களுக்கு ஓகே தானே அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க கார்டு எடுத்து கொடுங்க பாய் மத்தத அவன் பாத்துப்பான் அப்புறம் அந்த சாவியை கொடு இனி வண்டி நம்மளோடது நீங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் Hello, Dr. Arun speaking. Good afternoon, sir. This is Pooja from Swiss Oriental Bank. Hi, Pooja. How are you? I'm fine. How are you? I'm great. Sir, you have a loan cut. You have a balance. You have a loan cut. You have a security check up present. No. Listen, Pooja. I need some more time. Sorry, sir. I can't do anything. Sir, you are in the office. I'm here. Dr. Arun, you are not useful, okay? Hey, you told me, dear. I'm going to see you. No. 2 மணிக்குள்ள எல்லா பேலன்ஸையும் பே பண்ணிரேன் நீங்க சொல்லிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு டைம் தரவே முடியாது. ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பிபி ரீசன்ட்டா செக் பண்ணீங்களா? கண்டிப்பா அது அதிகமா தான் இருக்கும். என்ன பண்றது? இதுதான் என்னோட profession. Hostless job. Yes it is. Listen. நான் உங்ககிட்ட அதிகமாலாம் டைம் கேட்கல அட்லீஸ்ட் எனக்கு 4-5 மாசமாவது டைம் வேணும் நோ வே என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் ஓகே கூல் என்னதுக்கு ஜெயில போடுங்க நான் பிரெஃபரா தான் இருக்கேன் ஆல் ரைட். கடைசியாக உங்களுக்கு 3 மாதம் டைம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கட்டிடுங்க. ஓகே ஓகே. What a pretty hand. This is your lifeline. And it says, "Here, go to coffee. Go to Kavara Puri." Correct? No, thank you. Okay. உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுனா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க ஒரு டாக்டர் தானே? அப்படியே நீங்க ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கீப் அப் பண்றது இல்ல? குட் குவெஸ்டின். நான் அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு Thursday தானே? கரெக்ட்டா அடுத்த சண்டேல இருந்து நான் சரியா ஃபாலோ பண்றேன். ஓ, சீரியஸா பேசுங்க. வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணி வாழுங்க. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் பிளான் பண்ணி வாழ போறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண யாராவது இருக்கணும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமே. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி நீங்களும் அன்மேரிட் தானே? முதல்ல லோனை க்ளோஸ் பண்ணுங்க. எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்க ஜென்டில்மேனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்லை. ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். Yeah. Excuse me, sir. Your bill. Thank you, sir. Thanks. இப்போ புரிஞ்சு போச்சு உங்க பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னு. என்ன அச்சு ஆதி. டாக்டர். ஓ, thank you. என்ன விசேஷம்? தங்கச்சி MBBS பாஸ் ஆயிட்டா. கொச்சின் அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் டாப்பர். Is it? Good news. Congrats. போஸ்ட் கிராஜுவேட்க்கு கைனா காலேஜ் போலாமா பீடியாட்ரிக் போலாமா சின்ன கன்ஃபியூஷன். டாக்டரோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட விடுதானே சிஸ்டர். மேரேஜ் ப்ரோபோசல் நிறைய வருது. அவள மாதிரி டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்க அவளை பார்த்தது இல்லல? இல்லையே. இங்க பாருங்க. ஏய், சூப்பர். நல்லா இருக்காங்களே. அப்பனா உங்களுக்கு அவளை பிடிச்சு போச்சுல? பிடிக்காம அப்புறம் நல்ல பொண்ணா இருக்கே. அதுலாம MBBS வேற. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஆளா பார்க்கணும்ல. இந்த நியூஸ் பேப்பர்ல இன்டர்நெட்ல ஏன் மேட்ரிமோனில கூட பார்க்கலாமே. என்ன நல்ல பொண்ணு, அதுவும் டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கவா? அந்த பொண்ணை கூட்டி இப்படியே சொல்லிடுறேன், கொன்னுருவேன். சாந்தி சிஸ்டர் நேத்து கூட தான் பார்த்தேன். ஏன் நல்லா தானே இருக்காங்க? அட பாவி. ஆமா, ஓகே சார். வேணும்னா என்ன இங்க? நீ ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிற? ஊர்ல இருந்து சரத்தும் எங்க இருந்து நானும் எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? சாரி வேணும்னா போன் சைலண்ட்ல இருந்திருக்கேன். ஓ, அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி, சின்னதா ஒரு அட்டாக் தான். நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். இப்படி ஒரு நிலைமையில நீ போன் எடுக்கலன்னு சொன்னா எங்களுக்கு டென்ஷன் ஆகுமா இல்லையா? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆஞ்சியோ பிளஸ் பண்ணிருக்கோம். இப்பவும் ஐசியூல தான் இருக்காங்க. இருந்தாலும் நீ பேசலாம். இந்த அம்மா கிட்ட தர. அருண்மா, அம்மா நான் தான் அருண். அம்மா இப்ப எப்படி இருக்குமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ நாள் ஆச்சுடா நான் உன்னை பார்த்து. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க அம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக நீ வர வேண்டாம். எனக்கு இப்ப பரவாயில்லடா. நீ பயப்படாத. இங்கதான் உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் பார்த்துக்குவான். சரியா? அம்மா ஊருக்கு போயிட்டு 2-3 வருஷம் ஆச்சுல்ல. சீக்கிரமா ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. உனக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா வேற டிராவல்ஸ்ல புக் பண்ணி தரேன். Yeah, Dr. Arun, சொல்லுங்க. Hi Pooja, I have a small emergency. எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு சரியில்லை. நான் இப்ப ஹோமுக்கு போணும். டாக்டர் அருண், உங்களுக்கு இந்த ஊரை விட்டு போக பெர்மிஷன் கிடையாது. அதனால நீங்க போக முடியாது. எனக்கு தெரியுங்க. வேற என்ன பண்றது? ஒன்னு பண்ணுங்க. இப்படியாவது கிரெடிட் மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவரால மட்டும் தான் முடியும் அருண். மிஸ்டர் நாராயணன், நம்ம ஊர் ஆளு தான். அவரை மீட் பண்ண வைக்கிறேன். ஓகே? ஓகே. மினிஸ்டர் கூட ஃபேமிலியும் இருக்கு. மொத்தமா எல்லாரையும் சமாளிக்கணும்னா நிறைய பணம் செலவாகும். நாம அந்த ஹரியையும் கூப்பிடலாம். அவ இருந்துட்டானா பணம் எல்லாம் அவனே செலவு பண்ணிக்குவான். ஈவினிங் கிளப்ல பார்க்கலாம். சாரி டாக்டர் அருண், கொஞ்சம் சோசியல் நெட்வொர்க்கிங். இட்ஸ் ஆல் ரைட் சார். அப்போ டாக்டருக்கு டிராவல் பேன் இருக்கு. அதாவது பேங்க் லோன் கட்டி முடிக்காம இந்த நாட்டில இருந்து வெளியே போக முடியாது. இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க சார். அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. Close to 500,000 dirhams. அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கே டாக்டர். அம்மாவுக்கு ஏதாவது பெரிய நோயா? அதுக்காக தான் இவ்வளவு கடன் வாங்கினீங்களா? இல்லை. அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாம்? நாட் இட் மேரிட். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஓ ஐ சி. துபாயில் தனியாக வாழ்கிற ஸ்மார்ட்டான ஒரு பேச்சுலருக்கு என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பர்ஸு காலியாக ரொம்ப நேரம் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சுருக்கமாக சொன்னால் சேலரி வந்ததும் எல்லா பேங்க்காரங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கையில் எதுவும் மிச்சம் இருக்காது. அதை இப்போ பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ தான். இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். ப்ளீஸ் சார். சரி, நான் உங்களை கூப்பிட்றேன். ஆமாம், நீங்கள் பட்டுக்கோட்டைன்னு தானே சொன்னீங்க? நானும் அதே ஊர் தான். ஒரே ஊர்க்காரங்களாயிட்டோம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். லக்ஷ்மி, நீ எங்கே இருக்க? எனக்கு இங்கே ரூரல் ஹெல்த் சென்டரில் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ அழகான கிராமம். நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்து பாருங்களேன். சரி, நான் பார்க்குறேன். பாய். Thank you, sister. Thank you. Yeah. Oh. Excuse me. She will be discharged in a few minutes. Hello, Dr. Arun speaking. Hi, Dr. Arun. நான் நாராயணமூர்த்தி பேசுகிறேன், பேங்க்கில் இருந்து. எஸ் சார், சொல்லுங்கள். உங்கள் தலை போகிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. போய் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். திரும்ப வந்து செட்டில் பண்ணிடுவீங்கன்னு நான் பர்சனல் கேரண்டி கொடுத்ததுனால தான் சாத்தியமாச்சு. அதை மறந்துடாதீங்க. இல்லை சார், கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை மெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதோட காப்பி ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும். ஓகே, நானும் ஊருக்கு போகலான் இருக்கேன். முடிஞ்சால் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஷியோர் சார், நீங்கள் கால் பண்ண போதும். ஓகே ஓகே. என் ட்ராவல் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு அம்மாவை பார்க்க போகிறேன். ஓ, தட்ஸ் குட் நியூஸ். அப்போ வீட்டுக்கு எப்போ போகிற? 3 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறேன். ஒரு சின்ன ஷாப்பிங் போலாம்ல? டியூட்டி முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் போலாம். இது யாருக்குடா? சரத்ன்றோட ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட். Arun? Okay. See? பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் எடுத்துட்டியா? எடுத்தாச்சுக்கா. Hello? Hey. I'm going home. Abdiya? Eppo thirumbi varuvinga? Oh, sari seekram vandirunga. Okay? Okay. Kedachirchu. ஐயோ வேணு நான் கால் பண்ணவே இல்லை. ஹலோ வேணுண்ணா. ஆ அருண், நான் ஊருக்கு கிளம்பிட்டேண்ணா. நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணவா? இல்லை இல்லை, டாக்டருக்காகவே விடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆ ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணேன். ஓகே பாய் வேணுண்ணா. டே உங்ககிட்ட காசு இருக்கா? அவசரத்துக்கு தேவைனா என்ன பண்ணுவேன்? அக்கா ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய காசு தர வேண்டியிருக்கு. சரி வேண்டாம் விடு. வாங்கலன்னா அக்கா மனசு கஷ்டப்படும். கொடுங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீ என்னைக்கிட திருந்த போற? அதுக்கு தானே ஊருக்கு போறேன். திரும்பி வரும்போது ஒரு புதிய மனிதனா வருவேன். தேங்க்யூ அக்கா, நான் போயிட்டு கூப்பிடுறேன். ஓகே see you. Bye. Dr. Savathri here. What? நான் இப்பவே வரேன். This is a case of anaplastic glioma. இது ஒரு aggressive tumor, maybe secondary. உங்களுக்கு இந்த patient என்ன வேணும்? அவளோட அம்மா என்னோட cousin. நாங்க ஒரு primary symptomatic treatment தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல உள்ள ட்ரீட்மெண்ட் பிளானை பத்தி யோசிக்கணும். இந்தியாவுக்கு ரெஃபர் பண்றது தான் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மாயாவோட பேரண்ட்ஸ் உயிரோட இல்ல. அவங்களுக்கும் இதே நோய் தான். இந்தியாவில் அவளுக்குன்னு சொந்தங்கள் யாரும் இல்லை. 2 நாள் கழிச்சு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அங்க இதை விட அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தட்ஸ் ஃபைன். மாயாவோட ஃபியான்சி இப்போ பாரிஸ்ல தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மற்ற முடிவு எடுத்துக்கலாம். நீ உண்மையாவே கொடுத்து வச்சு வந்தாண்டா. டெய்லி குளோரின்ல இருந்து தண்ணியில குளிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை, அப்பா அம்மா ஊர் ஆளுங்க கஞ்சி கப்பை ஆத்து மீனுன்னு. வாவ், வாட் அ லைஃப் மேன். உன்னை யாரோ பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்ட மாதிரி ஃபீல் பண்ற. நீ தானே ஆசைப்பட்டு போன. இப்பதாண்டா எல்லாம் புரியுது, எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன்னு. உன்னோட அம்மா என்னோட அம்மாலாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா சுத்திட்டு இருக்கும் போது உன்னை நான் வெறுப்புல திட்டிருக்கேன். ஊருக்கு உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல, பெத்த அம்மாவுக்கே உதவி செய்யலைனா நீ டாக்டராக இருந்து என்னடா பிரயோஜனம்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாட்டில் போய் சம்பாதிக்க போனியே, இப்போ என்னத்தை கிழிச்ச? உலகத்திலே காஸ்ட்லியான பில்டிங்கில் தங்குற, எக்ஸ்பென்சிவான கார்லேயும் சுற்றுற, விடிஞ்சதும் காணாமல் போகிற துபாய் சிட்டியோட நைட் லைஃபை தூக்கி போட்டுட்டு வாடா இங்கே. தற்பெருமெல்லாம் எனக்கே போர் அடிச்சிருச்சுடா. நானாக உருவாக்குன சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாமல் ஊருக்கெலாம் வர முடியாதுடா. ஏண்டா வரலையா? அம்மா என்னென்னமோ சமைச்சு வச்சிருக்காங்க, வந்து சாப்பிட்டு போடா. துபாய்க்காரனுக்கு எப்பயாவது கிடைக்கிற சந்தோஷம் தானே இது. அதை நீ தனியாக என்ஜாய் பண்ணு. நாளைக்கு பார்ப்போம். சரிடா. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? உப்பு போடாமல் கோதுமை கஞ்சி தான் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் குடித்தேன். உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சே ஆகணுமாம்மா? ஓ, கொஞ்சம் சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு என்னடா கஷ்டம்? உதவி செய்ய தான் ஒரு பொண்ணு இருக்கால, அவளும் அவ புருஷ குழந்தை எல்லாரும் நம்ம பழைய வீட்டை சரி பண்ணி அங்கதான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு உதவி செய்யறதும் என்னை பார்த்துக்கிறதும். நீ எப்ப ஊருக்கு வருவேன்னு கல்யாண புரோக்கருங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவையாவது அம்மாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? நாளைக்கு உனக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க போறமா? திரும்பி போகும்போது அம்மாவை கூட கூட்டிட்டு தான் போறேன். நீ பேச்ச மாத்தாத. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சம்பந்தம் வந்தது. நல்ல குடும்பம். பொண்ணோட மாமாவுக்கு உன்னை நல்லா தெரியுமா? துபாயில் ஏதோ பேங்க்ல மேனேஜரா. நீ வந்ததும் ஃபோன் பண்ண சொன்னாங்க. இந்த நம்பரு. ஹலோ ஹலோ, ஊருக்கு போயிட்டு ஒரு கால் கூட பண்ணலையே டாக்டர். நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். நான் முந்தானத்தே வந்துட்டேன். ஆ, நாளைக்கு கொஞ்சம் பேர் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம். வீட்டிலே இருங்க. ஆ, இருக்கேன். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் டாக்டர். 4-5 பேருக்கு 4 மணிக்கு டீ ரெடி பண்ணால் போதும். சரிங்க டாக்டர், நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரிங்க சார். நான் இந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன். பொருத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. பொண்ணு நல்லா ஆடுவாளாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்க பாரு. பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணு. சூப்பர். இந்த பொண்ணை பார்க்கவும் லட்சணமா இருக்கா. இந்த லட்சணமான பொண்ணுக்கு அழகு மட்டும் இல்லை, பணமும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். எனக்கு தெரிஞ்சு உன்னை விலைக்கு வாங்க போறாங்க போல. நீ எதையும் எதிர்பார்த்து கேட்க வேண்டாம். எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா நீ எதுவும் சொல்லாம ஏத்துக்கோ. ஹலோ சார். ஹலோ, வாங்க 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 உள்ள வாங்க. ஆ, இவங்க 2 பேரும் என்னோட மூத்த அண்ணங்க. இவர் என் தம்பி. ஹலோ. இவர் கிரைம் பிரான்ச் DSP சோம சுந்தரம். இவர் வாசுதேவன், சிட்டில பெரிய பில்டர். இவர் ரவி, யூத் காங்கிரஸோட ஸ்டேட் செக்ரட்டரி. இவங்க என்னோட ஒய்ஃப் கமலா, அதாவது ராஜஸ்ரீக்கு அத்தை முறை வேணும். இவங்க எல்லாருமே இந்த ஊர்ல தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் வெளிநாடு போயிட்டேன். இவர் என் ஃப்ரெண்டு சார், இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. அப்படியா? அம்மா உள்ள வந்து உட்காருங்க, காஃபி போட்டுட்டு இருக்கேன். வாங்க. உங்களுக்கு உதவிக்கு யாராவது இருக்காங்களா? ஆ, இருக்கா. ஒரு பொண்ணு இருக்கா. சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்தறேன். எடுத்துக்கோங்க. என்ன அருண் சார், இந்த சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சு எதுக்கு சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல்? அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. குடும்பத்துக்கு வரப்போற மொதல் மாப்பிள்ள டாக்டரா இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. நாங்க 7 அண்ணனுங்களுக்கு ஒரே தங்கச்சி சுமித்ரா. அவளோட ஒரே ஒரு பொண்ணு தான் ராஜஸ்ரீ. அப்போ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும்ல. பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். நான் தான் சொல்கிறேன்ல. நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை சார். ப்ரிப்பேர் ஆகுதுல என்ன இருக்குது? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் நடத்தி தர்றேன். டென்ஷன் ஆக வேண்டாம். வா, டீ அருகிற போது வா. நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் இன்னும் எந்த முடிவும் பண்ணலாமா? உன் சம்பளத்தை பற்றியோ செலவை பற்றியோ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதில்லை, சரிதானே? இல்லை. அது எனக்கு தெரியவும் வேண்டாம். சாகிற வரைக்கும் என்னோட பென்ஷனே எனக்கு போதுமானது. வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வேலை பார்த்தா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தும் நீ இவ்வளோ பெரிய கடங்காரனா இருக்கிறது ஏன்னு அம்மா உங்ககிட்ட கேட்கல. நீ படிக்க போன இடத்துல எல்லாம் எங்கேயும் உன்னை போக விடாம உன் கூடவே வந்து தங்கி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்க. வேலை கிடைச்சதுமே என்னோட பார்வையை விட்டு போய் நீ ரொம்ப சுதந்திரம் ஆயிட்டல. இதுல உன்னை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கோ நாளைக்கோ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு இந்த வீடு தேவையில்லை. இதோட உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்னா இந்த வீட்டை வித்து கடன் அடைச்சிரு. கல்யாணத்துக்கு அது ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேம்மா. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்மா. ஜாதகம் பார்க்க போயிருந்தப்ப ஜோசியர் ஒரு விஷயம் சொன்னாரு. இப்ப இந்த கல்யாணம் நடக்கலனா அப்புறம் தள்ளி போய்கிட்டே இருக்குமா? இது உன் பின்னாடியே சொல்லிக்கிட்டாலைய எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. நாளைக்கு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுக்க போறேன். அம்மா பசிக்குதுமா? கத்தாதடி. கதவை லாக் பண்ண மறந்துடாதீங்க சார். நான் வரேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்த யாரும் கொடுக்க கூடாது. சர்ப்ரைஸ். இப்போதான் நினைச்சேன். இதுதான் டெலிபதிக் மிஸ் கால். ஹலோ 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 லக்ஷ்மி, how are you? அங்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு கேக்குறத பாரு. ஐயோ, நான் ஒரு கிறுக்கு. முக்கியமானதை விட்டுட்டேன். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? உடம்புக்கு பரவாயில்லையா? அம்மா நல்லா தான் இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு ஊர்ல ஒர்க்ல எப்படி போகுது? என்ன இருந்தாலும் கிராமம் கிராமம் தான். கொஞ்சம் படிச்சவங்க கிராமத்தை விட்டு போவாங்க, ரொம்ப படிச்சவங்க வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு சொல்ற மாதிரி நம்மளும் எதுக்கு கிராமத்தை விட்டுட்டு வந்தோன்னு நினைக்க வைக்குது. நான் தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஏய், நதிங். அதுவும் நல்ல கோல்டு தான். வெதர் சேஞ்சிங் ஆகுதுல. துபாய் இஸ் ஜஸ்ட் அ டெசர்ட் வித்அவுட் யூ மை பிளே பாய். எப்போ திரும்பி வருவீங்க? ஹலோ லக்ஷ்மி, நான் ஐம் சாரி. எதுக்கு சாரி? என்னாச்சு? ஹலோ, ஆர் யூ தேர்? என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. குட் நைட். ஹலோ ஹலோ, your selection is good. டேய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுடா. கடவுளே. இது எனக்கு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல கிடைச்ச மெடல். இப்ப சினிமால நடிக்கறால மாலினி, அவளுக்கு செகண்ட் பிரைஸ் தான் கிடைச்சது. பிரைஸ் எல்லாம் வாங்குனதும் சினிமாக்காரங்க அவ்ளோ கம்பல் பண்ணாங்க, ஆனா அப்பாக்கு பிடிக்கல. உண்மையாவா? மெட்ராஸ்ல கலாக்ஷேத்ரால போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அப்பா ஒத்துக்கல. வெளியூர்லாம் போக வேண்டாம், கலாமண்டலத்துல படின்ட்டாரு. நான் பாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன், நீங்க பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருங்க. Sweet Sachin. Good morning, Patti. Hi. Good morning, young boy. I hope you had a sweet night yesterday. Yeah. Ninga Dubai la than irkinga? I have been there for few hours. Is it? Yeah. When I was coming from London. Rajashree oda tata London la chartered accountant ah irundaru. Abdiya? Last time that was in 1979. We flew via Dubai. ஏன் பொண்ணு சுமித்ரா, அதாவது உனக்கு மதர் இன்லா, அவளும் பிரிட்டிஷ் எஜுகேட்டட் தான், பிரைமரி லெவல். அப்பதான் அவளோட அப்பா ஊரு சென்டிமெண்ட்டை வச்சு அங்க பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்துட்டார். அன்னைக்கு டைப் ரைட்டிங் போயிட்டு இருந்த சுமித்ரா போஸ்ட் ஆஃபீஸ்ல கிளர்க்கா இருந்த ஒருத்தரோட வலையில சிக்கிக்குச்சு. பெரிய காதல். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் குடும்பத்தோட டிசாஸ்டர். யூ லைக் திஸ் பிளேஸ்? ஆல் ஓன் ஹவுஸ். பாட்டிக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் ரெடியா இருக்கு. லுக், எனக்கு இங்க தோசை இட்லி ஒண்ணும் பிடிக்கல. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கார்ன்ஃப்ளெக்ஸ், மத்தியானம் 2 சப்பாத்தி, 1 பீஸ் சிக்கன், நைட்டு சூப் அண்ட் வெஜிடபிள்ஸ். வெளிநாட்டுல இருந்து ஆரம்பிச்ச பழக்கம் சாகர வரைக்கும் அதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே, see you. ஓகே, பை. எங்க உன் மாமன் யாரையும் காணோம்? அவங்கெல்லாம் நேத்து நைட்டே போயிட்டாங்களே. இவ்ளோ ட்ரெடிஷனலான பெரிய வீட்டை நீங்க பார்த்ததே இல்லல்ல? எஸ் எஸ், வாட் எ ஹியூஜ் ஹவுஸ். இனி இத டிமாலிஷ் பண்ணி வைக்கணுமா இல்ல ரெனோவேட் பண்ணி வைக்கணுமான்னு தான் மாமாங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. இத விக்க போறீங்களா? இது குடும்ப சொத்து தானே. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த வீட்டை விற்க ஒத்துப்பேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. என்ன டாக்டர் மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு அப்பா சொல்லிட்டாரு. எப்படியோ நேத்து தான் எல்லாருக்கும் நிம்மதியாச்சு. அம்மா பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. வித்தாலும் ஒரு ஷேர் நமக்கு தான். 92 ஷேர்ல 1 ஷேர் தானா? குறைச்சல்லாம் இல்ல, நல்ல அமௌண்ட் தான். நல்ல ஒரு அமௌண்ட்னா எவ்வளவு? 3-3.5 லட்சம் கிடைக்கும்னு அம்மா சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு தரதுக்காக அப்பா என்னென்னமோ வச்சிருக்காரு தெரியுமா? அருண் டீ சாப்பிட்டானா? குடிச்சாச்சு. அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கட்டும். சரி, அப்படிதான் பண்ணணும். சரி, எல்லாரையும் கூப்பிடு. தோ பக்கத்துல தான் இருக்கான், நீங்க வாங்க போலாமே. இது என் அத்தை பொண்ணு உஷா, இது நான் தான். உக்காரு. ராஜஸ்ரீ, பாட்டியை கூப்பிட்டு வா, அவங்களும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சரிதானே? ஆமா, அப்படிதான் இருக்கணும். பாருங்க அருண், நீங்க ரொம்ப கௌரவம் பாக்குறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் நீங்க எங்க கிட்ட கேட்கல. ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கறது எங்களுடைய வழக்கம். ஆமா ஆமா பாட்டி, பாத்து. நல்லா கேட்டுக்குங்க. ஆத்தோரமா 1 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. இப்போ பெருசா விலை போகலனாலும் எதிர்காலத்துல விவசாயம் பண்ணும்போது நல்ல விலை கிடைக்கும். அத என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கேன். சரிதானா? ஆமாங்க. கேட்டீங்கல்ல? கேட்டேன். இன்னும் இருக்கு. தனலட்சுமி பேங்க்ல ஒரு எஃப்டி இருக்கு. 25,000 ரூபாய் மொத்தமா கேஷா இருக்கு. அது இல்லாம வாசல்ல இருக்கிற காரை உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 1984ல அது வாங்கும்போது புதுசு. என் பொண்ணை துபாய்க்கு கூட்டு போற ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ஆமா, அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். பாருங்க அருண், நான் இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. நீங்க வற்புறுத்துறதுனால நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம் துபாய்க்கு. அதுக்கு என்ன? துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் டைம்னா எனக்கும் விசா எடுத்துருங்க. குளோபல் வில்லேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாமே. ஐ வில் டெஃபினெட்லி கம். என்னங்க ரொம்ப சந்தோஷம் தானே? அப்படினா சரி, ராஜஸ்ரீ இதெல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கிக்கோ. மாப்பிள்ள கூச்சப்படுறாரோன்னு தோணுது, வரதட்சணை வாங்க மாட்டார் இல்ல? வாமா. ஹலோ ஹலோ. ஆ போய் சேர்ந்துட்டீங்களா? அவர்தாம்மா ஊருக்கு போயிட்டாராம். அம்மா கிட்ட சொல்லிடு. என்னங்க நீங்க அப்பா கொடுத்த காசை எடுத்துட்டு போக மறந்து போயிட்டீங்களா என்ன? மறக்கலாம் இல்ல, அதை வச்சு நீ ஏதாவது கொண்டக்கடலை வாங்கி தின்னு. நீ மட்டும் கிடையாது, உங்க அப்பாவும் அம்மாவும் பாட்டியும் அப்புறம் மாமா ஒருத்தர் இருக்கானே மேனேஜர் நாராயணன், அவனுக்கும் கொடு. அப்பா சொன்னது உண்மைதான். என்னது அப்பா சொன்னாரு? நீங்க மானஸ்தனா, அதனால தான் கொடுத்த வரதட்சணைய வேணான்னு சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டியே. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாரு இருக்கா? அம்மா இல்லையாங்க? இங்கதான் இருக்காங்க. இத கொடுக்குறேன். நல்லபடியா ஊருக்கு போயிட்டியா? ஆமா. ராஜஸ்ரீயை கூட்டிட்டு போற வழிய சீக்கிரம் பாரு, எக்காரணத்து கொண்டு தாமதம் பண்ணாத. பாக்குறேன். உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்லடா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உண்மைய சொல்லணும்னா எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது போதும். Hey, please stop here. கிஷோர், நீ ஃப்ளாட்டில் தான்டா இருக்க? ஏன்ட்ட சாவி வேற கிடையாது. டேய் அது ஒரு சின்ன பிரச்சனை. ஒய்ஃபும் குழந்தையும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. உன்னோட கல்யாண வேலையில் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். சீக்கிரம் வேறு ஏதாவது ரூம் இருந்தால் பாரு மச்சான். டே கிஷோர், திடீர்னு இப்படி சொன்ன எப்படிடா? சாரிடா, அவளோட அப்பா தந்த ஃப்ளாட்டு தானே இது. அவள் டெலிவரிக்கு போகும்போது சின்னதாக ஒரு பாக்கெட் மணிக்காக நான் உன்னை இங்கே ஷேரிங்காக தான் தங்க வச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எனக்கு தானே செய்யும். நீ இதுக்கப்புறம் ரெண்ட் எதுவும் தரவே வேண்டாண்டா. நான் ஆல்ரெடி உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். நீ கீழே ஏறு, நான் கொண்டு வந்து தரேன். ஸ்டுடியோ ஃப்ளாட்டு இல்லை சிங்கிள் பெட்ரூம் எதுனாலும் ஓகே தான். ஒரு 2 bedroom ஃப்ளாட் இருக்கு, 90,000 dirhams per year ரெண்ட். சிங்கிள் 70,000 dirhams. இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் சொல்லுங்களேன். ஒரு ஃப்ளாட் இருக்குது, பட் சின்னதாக கீ மணி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது அதே ஓகே பண்ணிடலாமா? ரெண்ட் எவ்வளோ? அது ஒரு 45,000 dirhamsல முடிச்சிடலாம். 2 check of 15,000. ஓகே. 2,000 dirhams கமிஷன், 2,000 dirhams செக்யூரிட்டி. பட் ஃபர்ஸ்ட் 19,000 dirhams கேஷாகவே கட்டிடணும். ஓ ஓகே, நான் போய் கேஷ் எடுத்துகிட்டு வரேன், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் தரேன். யா நீ இங்கே இரு, நான் ஏடிஎம் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். മന്ന തുമ്പി പോനതെങ്കേ ഇരുളോടി വന്നതെങ്കേ നിറമില്ല വാനമാക പലൈവനമായി ദയമാക വന്ന തുമ്പി പോനതെങ്കേ ഇരുളോടി വന്നതെങ്കേ. ഹായ് അരുൺ, വാங்க வாங்க. டாக்டர் அக்கா இல்லையா? சாவித்ரி. எஸ். அருண். Arun, for a chinna get together. Come on, join us. No, carry on. I'll come some other time. Savitri akka, aa vare. அந்த இடத்துல வச்சிருங்க. சரி. ஆமா, ரூம்ல க்ளீனா இருக்குல்ல? எல்லாம் க்ளீனா வச்சிருக்கு. ஆ, வா. வாங்க வாங்க. நீங்க எங்கன படுப்பீங்க? கேம்ப்ல தான் நிறைய இடம் இருக்குல்ல? நாங்க பெரிய குடும்பமாச்சே. ஃப்ளாட் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வசதி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுவே இப்ப நல்ல சௌரியமா தான இருக்கு. லேபர் கேம்ப்னு சொன்னோனே ஏதோ கன்ஜெக்ஸ்டடா இருக்கு அப்படி நினைச்சேன். அது பொறாமக்காரங்க சும்மா சொல்றதானே. நீ டயர்டா இருக்க, படுத்துக்க. பாருங்க, நாங்க எங்களுடைய நோயை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலான்னு இருந்தோம். இப்ப வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ரெஸ்ட் எடுங்க. அப்ப சரி, குட் நைட். குட் நைட். குட் நைட். வேணும்னா இந்த டாக்டர் தானே அன்னைக்கு நம்ம புர்ஜ் கலிஃபால பார்க்க போனோம். ஆமா, அன்னைக்கு அவர் ஆபரேஷன் தியேட்டர்ல பிஸியா இருந்தாரு. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கெஸ்ட் நல்லா தூங்கட்டமே. ஓ, இவ்வளவு நாளா ஏசில தான் தூங்கிட்டு இருந்தியா? பேசாம தூங்குடா. உலகத்திலேயே மிகப்பெரிய பில்டிங்ல தங்குறவரு நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாருல. டேய், இங்க பாரு, பொறாமப்படாத. திடீர்னு ஒரு ஃபிளாட்டை பிடிக்க முடியாததுனால ஒரு 2-3 நாளைக்கு இங்க தங்கிக்கலாம்னு அவர் கேட்டாரு. நம்மள சொந்தக்காரனா நினைச்சுதானே அவர் கேட்டாரு. இல்லைன்னா வேற பெரிய ஹோட்டல்ல தங்கறதுக்கு அவர்கிட்ட காசா இல்ல. அதுவும் சரிதான். யானை இழைச்சாலும் லேபர் கேம்ப்ல கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, பேசாம படுத்து தூங்குங்கடா. வாங்க. இன்னொன்னு, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க. எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன் திருப்பி கூப்பிடல? வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலை இருந்தது. லட்சுமி, உன்னோட ரூரல் ஒர்க்ல எப்படி போகுது? கேள்விய பாரு. நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்படி அங்க இருக்க முடியும்? அது டியூட்டி, இது பியூட்டி. டாக்டர், உங்க கல்யாணத்தோட ட்ரீட் ஒரு ஸ்வீட்டோட மட்டும் முடிச்சிடாதீங்க. கிராண்ட் பார்ட்டி எங்களுக்கு வேணும். என்ன? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? There's an emergency situation. Please come to the casualty. Anaplastic glioma. Arun, Maya's personal belongings alla ennoda room ku shift panna staff kitta sollirken. Nee konja paaru. Valuable belongings irukala konja gavanama iru. Good morning, sir. நீதானே இந்த ஹாஸ்பிடல் வேணும்னு அங்கிருந்து மாறி இங்க வந்த இப்ப திரும்ப அங்க போணும்ங்கற என்னாச்சு உனக்கு அர்ஜென்ட்டா இருந்தா ஃபோன் எடுத்து பேசு இட்ஸ் ஓகே டாக்டர் அக்கா என்னாச்சு உனக்கு ஆர் யூ ஓகே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர் அக்கா ரூரல் சைடுல வேலை பாக்கும்போது தான் இந்த சொந்த ஊர்ல இருக்கிற மாதிரி சுகம் இருக்குன்னு இப்போதான் புரியுது எனக்கு அதான் சரி ஹூ இஷ்டம் நான் ஆஃபீஸ்ல சொல்றேன் நீ போ தேங்க்ஸ் கா யூ ஸ்டில் வெயிட்டிங் வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் லக்ஷ்மி நீ எதுக்காக டல்லா இருக்க அப்படிலாம் இல்லையே நம்ம oncology department ஓட ஆக்ஸிஜன் நீ டல் ஆயிட்டேன்னா பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் டல் ஆயிடுவோம் இந்த நீ ராஜஸ்ரீயை மிஸ் பண்றல மாயாவை ஐசியூல இருந்து ரூம்க்கு மாத்தியாச்சு பாவம் அவ நீ அவளை பார்த்தியா உண்மைதான் மனுஷன் கதை எவ்வளோ சீக்கிரம் மாறுதில்ல கதை மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆனா நாம கேள்விப்படுறது இப்பதான் என்னது இந்த நோயை டயக்னோஸ் பண்ணி 5-8 மாசம் ஆயிடுச்சு பிரான்ஸ்ல எடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆயாச்சு அவ இதை பத்தி எதுவும் சொல்லல வெளிநாடுல வாடுற எலைட் கிளாஸோட செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர சொந்தக்காரங்க கூட ஊராளுங்க கூட எந்த தொடர்பும் இருக்காது மாயாக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ரிலேட்டிவ் நான் தான் யூகேல நான் அவ வீட்டுல தங்கி தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இங்க வந்தது அவ தனிமையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு பாக்கும்போது மாயோட என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருந்தான்னு சொன்னாங்க யாரோ தீபக்ல அவ பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ண சம்பந்தம் அது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் ஆட்டிடியூட் மாறிடுச்சு உண்மையை சொல்லணும்னா அவ வாழ்க்கை பூரா அவ கூடவே இருப்பான்னு நினைச்ச தீபக் இந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல விட்டுட்டு போனதுதான் இந்த நோய் தர வழியை விட அவளால தாங்கிக்க முடியல அவ அவாய்ட் பண்றான்னு தெரிஞ்சதும் அவன் அந்த இடத்துல இருக்க விருப்பப்படலை. நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? மாயா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. வாழ்க்கையில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அறிமுகமானவங்க கிட்ட நீ கொடுக்குற எனர்ஜி, உங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியை கொஞ்சம் மாயாக்கும் கொடுத்துரு. As a doctor and as a good friend. Yeah, sure. Come on, doctor. Aha, nammal themba irukanga. Blood parameters are in the range. When is the final chemo? Adutha Wednesday. அதோட எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஃபாலோ அப் போதும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எதுக்காக இவ்வளோ அவசரம்? ஆ, அருண் வந்துட்டான். ஹலோ. ஹாய் அக்கா. ஹாய். ஹாய் மாயா. நீங்க பேசிட்டு இருங்க. I'll see you later. Cool. Bye. Bye அக்கா. So, Maya, என்ன காஸ்டியூம் செப்பரேட் டிசைன் பண்ண போறீங்க? அதுக்கு பொட்டிக் இன்னும் ஆரம்பிக்கலையே. அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? You read books? Ha, எனக்கு ரொம்ப பிடிக்கும். Wow. Got something for you. Here my favorites. மனசுக்கான மருந்து தான் இது. So, I'll get going. நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். Bye. Bye. நாளைக்கு அந்த செக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். ஊரில் செக்கு போட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கிடையாது. துபாயில் எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல. அப்புறம் கால் கையை பிடிச்சி கெஞ்சினாலும் எந்த பிரயோஜனம் இல்லை, புரியுதுல்ல? நம்ம கடைசியாக என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்கள் பணத்தோட விஷயத்தை பற்றி பேசுங்கண்ணே. தருவீங்களா தரமாட்டிங்களா? இங்கே பாரு, முன்ன மாதிரி பிளாங்க் செக்கும் பாஸ்போர்ட்டும் கொடுத்து பணம் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ பண்ணுறதே இல்லை. மதிப்பு இருக்கிற பொருள் கொண்டு வந்தா மார்க்கெட் வேல்யூவை விட 80% நான் அதிகமாக கொடுக்குறேன். என்ன அப்படி ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. ரெடி கேஷ் ஆன் த ஸ்பாட்டில். ஓகேவா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். கேட்டிங்கல்ல என்ன சொல்றாருன்னு? அடமானம் வைக்கிற மாதிரி எதுவும் பொருள் இருக்கா? Hello. Hello. Ah, doctor. நான் மாயா பேசுறேன். Hey Maya, how are you doing? I'm fine. அண்ணா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சீக்கிரமாக வெளியே போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் டாக்டர் அக்காக்கும் கால் பண்ணேன். லைன் கிடைக்கல. ஓ டாக்டர் இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. ஓ இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா? யாரு? நானா? இன்னைக்கு மீட் பண்ணலாமா? யா ஷூர். ஓகே, எங்க பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, I'll see you soon. ஓகே. பை. ஓகே, பை. உங்களை பார்த்ததுலேருந்தே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். சீரியஸ் டிசீஸ் ஹேண்டில் பண்ணுற உங்களுக்கு எப்படி இப்படி லைட்டாக பிஹேவ் பண்ண முடியுது? தட்ஸ் வெரி சிம்பிள். நான் போன காலத்தை பற்றி கவலைப்படுறதில்ல, எதிர்காலத்தை பற்றி கனவு காண்றதில்ல, என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இது துபாய். சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் கவலைப்பட்டதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னோட பொட்டிக் செட்டப் பண்ற பிஸியில துபாயை நல்லா என்ஜாய் பண்ண முடியல. இப்போ அந்த பிளானை ட்ராப் பண்ணதுனால நிறைய டைம் இருக்கு. உங்களுக்கு துபாய் எப்படி இருக்கு? மாயா, you know what is Maya? Maya means illusion. இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும். Right? That's right. இந்த சிட்டியும் அது மாதிரி தான். ஒரு மியூசிஷியன் தன்னோட கையில ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டிக்கால டிம் அப்படின்னு சொல்லும்போது வந்த நகரம் தான் இது. மேட்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தோணும் இதெல்லாம் எவ்வளோ அழகான கனவு அப்படின்னு. அப்போ இந்த சந்தோஷம் சங்கடம் இதெல்லாம் போயிடும். ஏன்னா இட்ஸ் ஆல் இதெல்லாமே மாயா. மாயா இந்த உலகத்துல உண்மையான ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்ன? இந்த பில். இந்த பில்லை பே பண்றதுக்கு உண்மையான பணம் வேணும். உண்மையான பணம் இருந்தா அன்றியலான இந்த சிட்டி இருக்குல்ல, இது ரியலான மாயைக்கு சொந்தம். நிலாமலரே நிலாமலரே காலை வானில் வரும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா டாக்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முடி கொட்டுங்கிறத மறந்துட்டீங்களா? அது ஃபிலோசஃபி பேசின ஆளை பாரு. எவ்ரிதிங் இஸ் மாயா மாயா. அப்புறம் என்னாச்சு? ஃபிலாசபின்றது டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் வேணா ஒர்க் ஆகும். ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டு, ரைட்? You keep the car. நாளைக்கு பார்க்கலாம். Okay. Thanks for the wonderful evening. You take care. மறந்துட்டீங்க? Oh, I'm so sorry. It's okay. Okay then. Good night. வந்து உட்கார்றதுக்கு இங்க அலங்கோலமா இருக்கு. ஏன் இப்படி? சுத்தம் பண்றதுக்கு மூட் இல்ல. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்படினா இப்பயே சுத்தப்படுத்திடலாம். ஐயோ வேண்டாம் டாக்டர். அக்கா ஒரு கிளீனரை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. இது செய்யது கிளீனர்ல வேணுமா என்ன? நீங்க என்ன பண்ண போறீங்க? கேஷ். கொடுங்க நான் பண்றேன். அந்த பெட்டில இருக்கிற things எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க. ஓகே. Yeah, coming. Clean பண்ணனும் சொன்னேனா இந்த ஒரு ரூம் தான் நஸ்டா. இவ்ளோ ரூம் இருக்குன்னா யோசி கூட பார்க்கல. ஒரு ஆளுக்கு இவ்ளோ பெரிய வீடு இது கொஞ்சம் ஓவரா இல்ல? தெரியாம பண்ண விஷயம் தான். இங்க இருந்து வியூவை பாக்கும்போது ஒரு ஆவேசத்துல என்னைய அறியாம எஸ்ன்னு சொல்லிட்டேன். உண்மையே சொல்லணும்னா இந்த ஃபிளாட்டோட சைஸ் தான் தனிமையா இருக்குறது எவ்ளோ கொடுமைன்னு எனக்கு புரிய வைக்குது. அப்படியே இன்னொரு போஷனை ரென்ட்க்கு விட வேண்டியதானே? கரெக்ட்டான ஆள் கிடைக்கலனா அதுவும் பிரச்சனை. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் வந்து இங்க एक्चुअली நான் ஒரு ஃபிளாட் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு फ्रेंड्स கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆச்சேபனம் இல்லனா இங்கே தங்கிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லனா ஒரு எக்ஸிகியூட்டிவ் பேச்சுலரை தங்கி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய் அது உனக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதுவும் இல்லாம டாக்டருக்கு தெரிஞ்சா தப்பா எடுத்துப்பாங்கல. என்ன பத்தி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் இல்ல. அக்காக்கு தெரிய வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு போதும். நான் எதிர்பார்க்குற ஃபிளாட் கிடைச்சதும் நான் கிளம்பி போயிடுவேன். இது இந்த ரூமுக்கு எவ்வளவு ரெண்ட் கேப்பீங்க? அதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். அப்ப நான் நாளைக்கே வந்துடுறேன். ஓகே. நிலாமலரே நிலாமலரே காலை மாயா ஆ கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? கமிங். இன்னும் காயில ஒரு நிமிஷம். Maya? நான் வேணும் நான் கூட லேபர் கேம்ப்ல தான் தங்கி இருந்தேன். பாவம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். மாயா சொல்லும்போது நான் உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் மாயாக்கு தெரியுமா? இல்லை. ஏன் சொல்லல? அவ என்கிட்ட கேட்கல. அவ முதல்ல உன்னை பார்த்தப்போ உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே. இப்பவும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே அவ நினைச்சிட்டு இருக்கா. My God. She is just a good friend. She like my presence. அவ்வளவுதானா? இது எங்க போய் முடியக்கூடிய ரிலேஷன்ஷிப்னு புரிஞ்சுக்கிற அளவு உலக அனுபவம் எனக்கும் இருக்கு. உண்மையை சொல்லு. உன்னை தங்கும்போது உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் Yedachum, I mean physical? No. Sari, inneke indha edatha gaali pannida. Your wife Rajashree enga kootitu varadhukku ella yerpaadum panna. Ungalukku oru flat edu. Adukku selavara kaasu naan tharen. Naan solradhu unakku konjamaavudhu puriyudha? நான் இதை பத்தி மாயா கிட்ட ஏதாவது போய் சொல்லிக்கிறேன். இந்த சூழ்நிலையில நீ அவளை ஹர்ட் பண்ண வேண்டாம். ஆனா இதுக்கு மேல ஃபோன் காலோ அடிக்கடி மீட் பண்றதோ வேண்டாம். புரியுதுல? Steering in the Pakandala. You man, a boat. Visa Kadaka late another. Ingama with a Ungamma tension another. Kula deva coilla, Nagor and Almunada mended the Becho. Other than Alaning a phone punny, Visa Karchishining. Nara and a mamma, mommy and Tavara. And a Kateranjang and Nare per the Balarkanga. எங்க அப்பாவோட பெரியம்மா பொண்ணு, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு, அப்பாவோட மாமா பொண்ணு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விமலாக்காவுக்கு சொந்த வண்டியும் டிரைவிங் லைசென்ஸ் கூட இருக்கு. என்னையும் டிரைவிங் கத்துக்க சொல்லி விமலாக்கா சொல்லிட்டே இருப்பாங்க. ஊர்ல நல்லா நான் சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் பேலன்ஸ் இருந்தா டிரைவிங் ரொம்ப ஈஸின்னு சொல்வாங்களே. ஆமா, இங்க டிரைவிங் லைசென்ஸ் வேணும்னா சைக்கிள் பேலன்ஸ் கம்பல்சரி வேணும். அது பலாப்பழம். ஓ, இதுல என்ன இருக்கு? ஐயோ, இதெல்லாம் நமக்கு இல்லங்க. ஒன்னு விமலாக்காக்கு, இன்னொன்னு மாமிக்கு, அப்புறம் புஷ்பாக்காக்கு. இதெல்லாம் அவங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்க. ஓ, என்ன டாக்டர் இப்படி திருன்னு முடிக்கிறீங்க? நிறைய சொந்த பந்தம் உள்ள பொண்ணு தான் உங்களுக்கு மனைவியே வச்சிருக்கா. வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மாவா? ஆ பாப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா? டேய் பாரு, நாங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம். கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு திரும்பி போகும்போது அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் ஊர்ல இருந்து பொருள் எல்லாம் வந்திருக்கு போல. உரம் போடாத நல்ல சக்கரவள்ளி கிழங்கும் கருவாடும் அனுப்பி வச்சிருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. புஷ்பாக்காக்கு அம்மா 3 கிலோ சேன கிழங்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் இதுல இருக்கு. அப்படின்னா பெட்டியோட எடுத்துட்டு போயிடலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம்ல, அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னங்க இதை எடுங்க. ஐயோ என்ன கூப்பிடாத, ஏற்கனவே இடுப்பு வலி. அப்புறம் இன்னொரு நாள் வரும். சரி அருண், நீங்க என்ன வெடி பாத்துட்டு இருக்கீங்க? கலப்புங்க. இவளை கொஞ்சம் மாடர்ன் பண்ணனும். இவளை கொஞ்சம் அம்சா மட்டும் போதும். மிச்சம் மீதி நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இங்க பாருங்க டாக்டர், முன்ன மாதிரி இல்ல. காசெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க. அதுக்காக சொந்தக்காரங்களுக்கு செலவு பண்றதுல கஞ்சத்தனம் காட்டிடாதீங்க. மேனேஜர் நாராயணன், நீங்க என்ன மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க எல்லாரும் ஏமாத்திருக்கீங்க. அப்புறம் காரை வெளியே எடுத்ததும் அந்த ரவுண்டான தாண்டோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு மசூதி ஒன்று இருக்கு. என்கிட்ட சொன்னதை அங்கே போய் சொல்லுங்க. அதில் டாக்டர் முதல்ல ரைட் போய் அப்புறம் லெஃப்ட் போகணுமா? ரைட்டில் போனாலும் பரவாயில்ல, அங்கேயும் வரும். நம்ம மாப்பிள்ளைக்கு ரூட் எல்லாம் அத்துபடி வழி சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். அப்போ குட் நைட். எல்லாரும் இங்க இருக்கிறதுனால ஊரை விட்டு வந்த மாதிரி ஃபீலே இல்ல. எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்க என் மேல. பயங்கர பாசமா தான் இருக்காங்க. இல்லைன்னா வெளியூருக்கு ஃப்ளைட்ல ஒரு பொண்ணுகிட்ட போய் இவ்வளோ பொட்டியை கொடுத்து விடுவாங்களா? கருவாடு, மீன் குழம்பு, சேனக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, புண்ணாக்குன்ட்டு. சொந்தக்காரங்க கொடுக்கறத நாம எப்படி வேணான்னு சொல்றது? இட்ஸ் ஓகே, படுத்து தூங்க. Doc, enough of all this. It's time to go. Let me go. நல்லா தூங்குங்க. கண்டிப்பா குணமாயிடுவீங்க. ஹலோ. ஹலோ. என்னங்க? நான் இப்ப வீட்ல இல்ல. விமலாக்காவும் மாமியும் ஷாப்பிங் போறாங்களா? என்னையும் கூட கூப்பிட்டுட்டாங்க. நாங்க இன்னைக்கு வெளியில தான் சாப்பிடுவோம். நீங்களும் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்க. என்னங்க? I miss you. I'm actually going down. Okay. I think you guys are... excuse me. Yes, doctor. Arun? Hi, Akka. Rajashree, எப்படி இருக்காங்க? She is fine. Okay. ஒரு நாள் அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. வரேன். Hello? Yeah. 1 minute. Bankல இருந்த. Hello. This is Pooja from Swiss Oriental Bank. Doctor, நீங்க ஏன் ஃபோனை அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? No, this is my last and final call to remind you payment deadline. ஏன் எதுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாராயணன் சார் சொன்னாரு உங்களோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. நிறைய டௌரி வாங்கிருப்பீங்கல்ல? உங்க லிமிட் நம்ம தெரிஞ்சு பேசுங்க. எப்படி இருக்கு? சூப்பர். நான் தான் சொன்னேன்ல, this is very trendy. இது காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா இதையே எடுத்துக்கோ. ஓகே. நான் முதல்ல செலக்ட் பண்ணது எங்கக்கா? அது இங்க இருக்கு. அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்புறம் அங்க போய் பில் பே பண்ணனும். Cash or card? Card. Please. இந்த கார்டு வர்க் ஆகல மேடம். கார்டு ஒர்க் ஆகல மேடம். நீ கவலைப்படாத, இது அங்கேயே வச்சிட்டு வா. சாயங்காலம் அருணை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம் என்ன? சாரி, இது அங்க வச்சிடுங்க. நாங்க சாயங்காலம் வரோம். ஓகே மேடம். வாமா. ஷாப்பிங்னு போயிட்டு வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கேன். எங்க விமலாத்த கூட வந்தவங்க மற்றவங்க வாங்கி கொடுத்த பொருள்லாம் எங்கே போச்சு? ஆ எனக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது அவங்க எதுக்காக வாங்கி தரணும்? ஒரு ரூபா கூட இந்த கார்டுல இல்ல. அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். ச்சே. யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போனேன்? இதுல காசு இருக்கும்னு நான் நினைச்சேன். கார்டை யூஸ் பண்றது முன்னாடி எட கேக்கணும்ன்ற அறிவு இல்ல. எனக்கு தொல்லை கொடுக்குண்டாங்கிறது கிளம்பி வந்திருக்கியா? அதலயே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியா இல்லாத சொந்தக்காரங்களை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பாச்சன? என்னங்க? Hello. I'm sorry. Yet over a coat of paste time, either person together. Sorry, Lavanda. Angamunadi asking about the Nalda, Nana, pretty paste it. Sorry. It's okay. Now I was a late ago, Nisap to put it. Hello. Ravi, bank lane koru kadan edichira adarike konja kaas venum. Dey, na inga oorla ippo mama ku nenjivalin hospital irukenda. Kaiyila irundha kaas ella Ravi, nee enna panniterka? Sorry da. Ulla va polam. Vaan solralla. O amma kuda busy irukka pole. Carry on. Come on. Hello, solunga doctor. Sugumar. ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ்ல கொஞ்சம் டிலே ஆகுது. உன்னால கொஞ்சம் எங்கயாவது பேமெண்ட்ஸை கடன் வாங்கி தர முடியுமா? எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தான். என்னோட 3 கார்டுமே பெண்டிங்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா ஊர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க பணத்தை கேட்டுட்டு. எங்கயாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாறேன். நீங்க வேற யார்கிட்டயே அது கேட்டு பாருங்க பாய். எல்லாரும் ஒரு காரணம் சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே மாயா, பிரான்ஸ்ல இருந்து வந்த பொண்ணு. என்ன கேட்டா அவங்க கிட்ட நீங்க கேட்டிங்கனா கிடைக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணுங்க, கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் இல்ல, கூச்சப்படாம கேட்டு பாருங்க பாய். பணம் தரலனா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? யோசிக்காதீங்க. சரி. Hey! Surprise! Please come. What is this? Where is the furniture? Varum. Ippodhukku inga ukkarunga. Naan indha flat ah shift panna mudivu panniten. Why? What happened? Arumaiyana oru studio flat kadachidhu. Small and beautiful. Engitta idha pathi edhume sollaliye. Unga kitta thane annikku escape aana aalu. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் ஆளையே காணுமே. நான் கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கவே இல்லை. பொருள் எடுத்துட்டு போறதுக்கும் அக்கா தான் வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு நீங்க ஏதோ ட்ரைனிங் போறதா சொன்னாங்க. யா, CMA training இருந்தது. Continued medical education. அதை என்னால ஃபோன் எடுக்க முடியல. கால் எடுக்காம இருந்தப்போ I thought I was bothering you. ஷேர் பண்ண யாருமே இல்லாதப்போ இவ்வளோ பெரிய ஃப்ளாட் தேவையில்லைன்னு தோணுச்சு. துபாய் மாதிரி ஒரு சிட்டியில் எக்ஸ்பென்சிவ் மட்டும் வச்சு வாழ்கிறப்போ இப்போ சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ரொம்ப தூரம் வண்டி ஓட்டணும்னா அதுக்கு பெட்ரோல் தேவையில்ல. Hey, கொஞ்சம் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. வா. சீக்கிரம் வா வா வா. ஓ, நான் ஒரு குக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். A special recipe soup. இதுக்கு விக்டம் ஆகிறது உங்களோட விதி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் நடக்கட்டும் நடக்கட்டும். மதிப்பு இருக்கிற பொருள் கொண்டு வந்தா மார்க்கெட் வேல்யூவோட 80% நான் அதிகமா கொடுக்குறேன். Ready. உண்மையே சொல்லணும்னா என்னோட இந்த ரெண்டாவது ஜென்மத்தில் 2 பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன். டாக்டர் சாவித்ரி, டாக்டர் அருண். அதிகே ரெண்டாவது நோய் தெரிய வரும்போது ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட். அதிலிருந்து என்னை காப்பாற்றினது நீங்கள் 2 பேரும் தந்த மோட்டிவேஷன் தான். என்னோட வாழ்க்கையில் மிக சிறந்த சில நாட்கள் இதான். இனி நான் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த நினைவுகள் மட்டும் போதும் எனக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக இருக்கேன். Thank you. இந்த ஃப்ளாட்ல என்னோட கடைசி நைட்டு தான். நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். ஓகே. வந்ததுக்கு நன்றி. அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இனி அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் சும்மா டென்ஷன் ஆகாதீங்க பாய்யா. அந்த பொண்ணு அந்த நெக்லஸை பாக்ஸில் வச்சுட்டு என்ன பண்ண போகுது? நீங்கள் அதை அர்ஜென்ட்டுக்கு அடமானம் வச்சிங்கன்னா உங்கள் லோன் கிளியர் ஆக போகுது. இந்த லோன் கிளியர் ஆச்சுன்னா நம்ம வேறு பேங்க்கில் அடுத்த லோன் வாங்கிடலாம். அந்த பணத்தை வச்சு நம்ம நெக்லஸை மீட்டுட்டோம்னா நம்ம நெக்லஸை எடுத்த இடத்துலேயே வச்சிடலாம். நம்ம தான் திருட போகிறது இல்லைல்ல, நம்ம திரும்ப எடுத்த இடத்துலேயே வச்சுருவோம். இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆமாம். ஹே அருண், அருண், என்னங்க போர் அடிச்சுதா? வா, ரெண்டு தான் வாங்கினேன், மிச்சதெல்லாம் கொடுத்துட்டேன். எதுக்கு உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு. Lakshmi. Lakshmi, உன்னோட ரோல் போஸ்டிங் முடிஞ்சிருச்சா? Lakshmi. விட்டுடுங்க சார். ஹலோ, நான் தாண்டி அம்மா பேசுறேன். பணம் அனுப்பாட்டினாலும் பரவாயில்லடி, இப்படி பேசாம இருந்தீங்கன்னா சோறு தண்ணி எப்படி இறங்கும்? கட்டி கொடுக்குற வயசுல கடல் தாண்டி வேலைக்கு அனுப்பி புட்டு இப்படி பகல்ல நடப்போனமாவும் ராத்திரியில ரணமா வேதனைப்படுறதும் இந்த அம்மாவுக்கு மட்டும் தாண்டி புரியும். ஏங்கண்ணு, நீ எங்க நல்லா தானே இருக்க? வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணாத்தா. அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரிதா. ஏண்டா வண்டிக்கு பின்னாடி வரீங்க? போங்க, போங்கடா, போங்கடா. It is drastically advanced. There is no other option. Just put her on morphine. I'm sorry. Thank you very much for your time. Accept the reality. Yes, doctor. Hi, Arun. Hi. Yenasika. Maya va marubadi admit paniranga. Avalukku odum seriyama aidichu. Indha thadava romba advanced aidichu. Treatment ku positive response pannittu dhaan irundha. Edo மென்டல் ஷாக் அவளுக்கு நடந்திருக்கு. மற்றபடி இப்படி நடக்காது. பெயின் ரிலீவ் பண்ண மார்ஃபின் மட்டும்தான் அவளுக்கு ஆப்ஷனாக இருக்கு. It's okay. ஹலோ. ரொம்ப பெயினா இருக்கா? இந்த இன்ஜெக்ஷன் போட்டா பெயின் கம்மியாயிரும். போடவா? Good night. என்னால இது முடியாது சுகுமார். பாய், இதுதான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல பாய். சாக கிடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல சுகுமார். உங்களை வச்சு நான் தப்பான வேலை செய்யறேன்னு நீங்க நினைக்க வேணாம். நீங்க என் நண்பன் தான். இப்போ நீங்க இதை செய்யலைன்னா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வேணும்னா அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கலாம். உங்க பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களை மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ நீங்க இதை எடுத்துக்கங்க. சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் பாய். தூங்கலையா? தூங்க முடியல டாக்டர். நர்ஸ் இப்பதான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போனாங்க. தூங்க முடியும்னு எனக்கு தோணல டாக்டர். எனக்கு இன்னொரு டோஸ் கொடுங்க டாக்டர். ஐயோ, அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் டாக்டர், இன்னைக்காவது எனக்கு கொஞ்சம் தூங்கணும். Hello. Yes, I'm coming. கொஞ்சம் இங்க உட்காருங்க. I'm sorry. உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாது. நீங்களும் அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. மாயா, நான் தெரியாம நான் தான் I'm so guilty. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். Your wife. Oh my God. By Emperor's Hospital. This is Dr. Arun from Oncology Department. Yes, Doctor. Hi, I'm not feeling well. I'll be in leave for 2 days. Kindly inform to HR Department. Okay, Doctor. I will do that. Okay. Okay. Thank you. Rajashree? Rajashree? சொன்னா என்னோட பர்த்டே அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்ளோ எக்ஸ்பென்சிவான gift வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தாரு. எப்படியோ நல்ல காஸ்ட்லி நினைக்கிறேன். இதோட வேல்யூ எவ்வளோன்னு இப்ப தெரிஞ்சிரும். ஒரு நாள் என் வீட்டுக்காரரும் இது மாதிரி ஒன்னு வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு நானும் இவ்வளவு மாதிரி தான் பந்தாவா போட்டுட்டு சுத்தினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது கவரிங்னு. நம்மளோட டைமண்ட் ஸ்பெஷலிஸ்ட் நெக்லஸ் கொடுங்க. வணக்கம் சார். என்னாச்சு சார்? உங்களுக்கு ஒரு சந்தேகமா? நெக்லஸ் ஒரிஜினலானு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். இது ஒரிஜினல் டைமண்ட் நெக்லஸ் தான். இதுல நம்ம லண்டன் ஷோரூமோட ட்ரேட்மார்க் இருக்கு சார். காட்டுங்க. இது பிரைட் கலெக்ஷன் தான், லிமிடெட் எடிஷன் ஆச்சு. இது எவ்வளவு விலை வரும்? இந்தியன் கரன்சில கணக்கு பண்ணா இன்னைக்கு வேல்யூக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் போகும். அதாவது இந்த நெக்லஸ்ல ரொம்ப பியூரான எக்ஸ்பென்ஸான டைமண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மேடம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தானே? நீங்க வந்து உட்காருங்க. சரிம்மா. நான் அவரே எழுந்திட்டாரன்னு பார்க்கறேன். தேங்க்யூங்க இவ்ளோ காஸ்ட்லியான பர்த்டே கிஃப்ட்டுக்கு. இத நீ எப்ப எடுத்த? என்ன சர்ப்ரைஸ் பண்ணி ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னங்க ஹாஸ்பிடல் போகலையா? இல்ல, கோல்ட். எல்லாரையும் ஹால்ல உட்கார சொல்லிருக்கேன். என்னோட மாமி, விமலாக்கா, புஷ்பாக்கா, அப்புறம் மீனச்சித்தி இங்கதான் இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? என்னன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி கலக்க போறது நான் தான். மத்திய அமைச்சர், பெரிய பெரிய விஐபி எல்லாரும் இருப்பாங்க. அத பத்தி பேசதான் அவங்க வந்திருக்காங்க. முடியலன்னா நீங்க படுத்துக்கோங்க, நான் உங்களை இங்க கூப்பிடுறேன். மாமி, அவருக்கு நல்ல ஜுரம், நீங்க இங்க வாங்க. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. டாக்டருக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருக்காரு. பாருங்க அருண், கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுனால இவளோட திறமைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு நாங்க விரும்பல. இந்தியன் அசோசியேஷன் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாராயண மாமா பிரஷர் பண்ணனாலதான் கிடைச்சது. மேக்கப், காஸ்டியூம், மேலம் அவங்க செலவெல்லாம் சேர்த்து நாங்க ஒரு 20,000 திரம்ஸ் பட்ஜெட் போட்டிருக்கோம். ப்ரோக்ராம்க்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி பார்த்தா இது ஒரு அமௌண்டே கிடையாது. இது கிளிக் ஆயிருச்சுன்னா நாங்க எல்லாம் டான்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். நீங்க வேணா பாருங்களேன், இதுக்கப்புறம் அவளோட புருஷன் தான் டாக்டர் அருண்குமாரே தெரிய வரும். அப்புறம் ரிகர்சலுக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் கையிலேயே காசு வச்சுக்கோங்க. பேங்க்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு கடன் சொல்ற மாதிரி இதுக்கு சொல்ல முடியாது. இனி ஒரு செகண்ட் கூட உங்களை இங்க பார்க்க கூடாது. கெட் அவுட், கெட் அவுட். மம்மி, உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கு, இப்படி ஒரு மந்த புத்தியா எனக்கு கிடைக்கணும். ஹாய் டாக்டர் வேணுண்ணா. ஹலோ ஹலோ வேணுண்ணா. என்னாச்சு உன் வண்டி? எங்க ஏதாவது கம்ப்ளைண்டா? வண்டிக்கெலாம் இல்லை, எனக்கு தான் கம்ப்ளைண்ட். என்ஜினு, இயர் பாக்ஸுன்னு எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆகிருக்குண்ணா. இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சோடனே நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். கேம்புக்கு வரணும்னு தோணுது. எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட கிரகப்பிரவேசம், அதுவும் ஊரில். அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாரு. கொஞ்சம் தண்ணி பார்ட்டியும் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? என்ன ப்ராப்ளம்? நீங்களே என்ன ரெஸ்பெக்டே பண்ண தேவையில்ல. நீங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் செலவு பண்ணி என் லைஃப்பை பார்த்துக்கிட்டேன். ஒரு டாக்டர்னா யாரு கடவுளுக்கு சமான்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே பண்ண எதுவுமே பண்ணாத அயோக்கிய. கடன் அடைக்கிறதுக்கு காசு வேணும்னு திருடுன, தேவைப்பட்ட கொலை கூட பண்ணு. அவ்வளோ பெரிய கெட்ட வேண்டாம். சாரி வேணும்ண்ணா. நேத்து நான் கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணிட்டேன். பரவாயில்ல விடு. எவ்வளவு பிரச்சனைகளை மனசில் வச்சு புழுங்கிட்டு இருக்கியே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நேற்று நமக்கு பார்ட்டி கொடுத்தார்ல அவர், 27 வருஷம் இங்கேருந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஊரில் 3 சென்ட் இடத்துல சின்னதாக ஒரு வீடு கட்ட முடிஞ்சது. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆச்சு. மனசை மயக்கிற பல விஷயம் அப்பவும் துபாயில் இருந்தது. ஊரில் மாசா மாசம் காசுக்காக காத்திருக்கிற சொந்தக்காரங்க முகம் ஞாபகம் வந்ததுனால மனசை கட்டுப்படுத்தி உறுதியோடு வாழ்ந்தேன். நான் துபாய்க்கு வர்றதுக்காக எனக்கு பணம் கொடுத்து உதவினது உன்னோட அம்மா தான் தெரியுமா? நான் இங்கே இருக்கும்போது நீ இங்கிருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஐயோ வேணும்னா என்னோட பிரச்சனைகளை நீங்க எதுக்கு நான் எடுத்துக்கணும்? பேங்க்ல கட்ட வேண்டிய உன்னோட கடனையெல்லாம் அடைச்சு உனக்கு ஷாக் தர என்னால முடியாது. ஆனா ஒரு முயற்சி, அது ஒரு எதிர்பார்ப்பு தானே. போன விஷயம் எதுவும் நடக்கல. நடக்கலையான்னு கேட்டா பிரச்சனை முடிவுக்கு வரத்துக்கு 18 மாசம் தேவைப்படுது. வாங்கின கடனை திருப்பி கட்டக்கூடிய ஒருத்தரை பிடிச்சி ஜெயிலில் போட பேங்க்குக்கு விருப்பம் இல்லை. மொத்த லோன் அமௌண்ட்ல 40% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. குளோபல் ரிசெஷனோட தயவு என்ன, கட்ட வேண்டிய பணத்தை 18 மாசத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினா போதும். அதில் முதல் மாசம் லோன் அமௌண்ட்டை நான் கட்டிட்டேன். இதான் ரசீது. இதுக்கு வேணும்னா நீ கொஞ்சமா ஷாக் ஆகலாம். இது எப்படி? நாங்க வாழ்க்கையில கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த பணத்துல தான் 18 மாசத்துக்கான லோன் அமௌண்ட்ல முதல் பேமெண்ட்டை நாங்க கட்டியிருக்கோம். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து நீ தான் தவறாம கடனை அடைக்கணும். நேத்து எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தது. சாரி, நேத்து இருந்த கோவத்துல உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். எனக்கு போய் டீ கொண்டு வா, இப்ப நான் வெளியே போறேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ரெடியா இருக்கணும். நம்ம 2 பேரும் வெளியே போலாம். உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். நீ சிக் லீவ்னு சொன்ன, இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீங்க இல்லாத நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாயாக்கு மார்ஃபின் அதிகமா கொடுத்து கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அந்த கழுத லக்ஷ்மி தான் டியூட்டில இருந்தா. அவளோட கவனக்குறைவுதான் மேனேஜ்மெண்ட் அவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மாயாவும் போயிட்டா. என்ன? ஓவர்டோஸ் காம்ப்ளிகேஷன்ல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டா. ஆனா நேத்து அவ ஹாஸ்பிட்டல்ல விட்டு போயிட்டா. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே இல்ல. மிச்சம் இருக்கிற நாட்களை ஹாஸ்பிட்டல்ல கழிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. சொன்ன நம்பவே மாட்டாரு. அவ கிளம்பி போகும்போது நேத்து வரைக்கும் நோயோட இருந்த பொண்ணுதான் அவனு நம்பவே முடியல. அணைய போற விளக்கு நல்லா எரியற மாதிரி அப்படி ஒரு பிரகாசம் அவளோட முகத்துல. எனக்கு ரவுண்ட்ஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும். நீ இன்னைக்கு ஜாயின் பண்றியா? இல்ல, நாளைக்கு வரேன். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மாயா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கவர் கொடுத்துருக்கா. உன் மனைவிக்கு கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கா. கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி, தெரியாம உன்னை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. எங்க போற? ஊருக்கு. மாயாக்கு ஓவர் டோஸ் கொடுத்த கேஸ்ல தான் இப்போ நீ ஊருக்கு கிளம்புறனா? நீ போக வேண்டாம். அதை பண்ணது நான் தான். ஹாஸ்பிட்டலில் நானே அதை போய் ஒத்துக்கிறேன். ஊருக்கு திரும்பி போகணுங்கிறது நான் எப்போ எடுத்த முடிவு. இப்போ இது ஒரு காரணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். போகணும் இல்லை? எஸ். நான் ட்ராப் பண்ணுறேன். வேணாம், டாக்ஸியில் போய்க்கிறேன். ஏறு. ம், லக்ஷ்மி, என்ன வெறுத்துறாத. நான் உங்களை வெறுத்ததே இல்லை, மறக்கவும் மாட்டேன். Hello. என்ன இது என் பேக்ல வச்சிருக்கீங்க? ஸ்ட்ரைட்டா கொடுத்தா வாங்க மாட்டேன்னு தெரியும். அதனால தான் உன் பேக்ல வச்சேன். ஒரு லட்சியத்துக்காக தான் உங்க அம்மா நீங்க அனுப்பி வச்சாங்க. நீ வெறுக்கையோட தான் திரும்பி போக கூடாது. அது வெளியே இருந்த நெக்லஸ் தான். உன்னோட கிராமத்துல இருக்க அப்பாவி ஜனங்களுக்காக உங்க அம்மாவோட ஆசை கனவு இதை நிறைவேற்றுறதுக்கான மொத்த பணமும் அதை வித்தா கிடைக்கும். அதோட புண்ணியம் எனக்கு வேண்டாம். அதை தந்த அழிக்க போட்டோம். Hi, can I ask you something? Yeah, sure. What makes you so detached from life? You think I detach from life? Hmm. I live my life. I have no regrets about the past. I'm not anxious about my future. I'm living in the present. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த நெக்லஸ் தான சொன்னீங்க. இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இந்த நெக்லஸ் தான்ல. ஆமா, என்னை விட அதிகமா. அட என்னங்க நீங்க இப்படி கேட்டிட்டீங்க? நீ என்னைக்காவது இந்த நெக்லஸ் அளவுக்கு என்ன நேசிச்சிருக்கியா?